வெல்கம் டு லவ்லி கேஜே ஃபேமிலி. நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுவையான பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல பன்னீரை மேரினேட் பண்ணணும். அதுக்காக 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அதுலேயே 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துப்போம். அதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கலருக்காக, இது இல்லைனாலும் பரவாயில்ல. 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாலாம் நம்ம பன்னீர் சேர்த்தோம்னா அதில் வந்து நல்லா கோட்டாகி வரதுக்காக 1/4 ஸ்பூன் அளவு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கிறேன். இதுவும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது கூடவே நீங்கள் 2 ஸ்பூன் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு 1/4 கிலோ அளவுக்கு பன்னீர் அதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான். இந்த பன்னீர் எப்படி செய்யணுன்ற லிங்க்கு நான் மேலே கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இந்த சைஸில் நான் பன்னீரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே சைஸ்லேயே நான் வந்து கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சமாக, உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த தோல் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை வந்து மினிமம் 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துப்போம். அப்போ தான் மசாலா நல்லா ஊறியிருக்கும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. எடுத்து நான் மறுபடியும் 1 முறை லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் ஸ்கியூவரை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் அவனில் வைக்கிறதுனால இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் தவால பண்ண போகிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் 1 பன்னீர், 1 வெங்காயம், 1 கொடமிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஸ்கியூவர் இல்லாமலும் அப்படியே நம்ம மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து தனித்தனியாக தவாவில் போட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரியே நான் எல்லா பன்னீரையும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஃபாயில் ஷீட் போட்டு அது மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் அதில் வச்சிடலாம். இப்போ எல்லா பன்னீரும் வச்சாச்சு. அதுக்கு மேலே நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 minutes வச்சு இதை வேக வச்சுக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 முறை திருப்பி விட்டு மறுபடியும் 10 மினிட்ஸ் வச்சு வேக வைங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட பன்னீர் டிக்கா தயாராகிடுச்சு. நீங்கள் தவாவில் வேக வைக்கிறீங்கனாலும் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை தவாவில் போட்டு திருப்பி திருப்பி விட்டு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான ஒரு பன்னீர் டிக்கா தயாராகிடுச்சு. இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.